நம்ம பார்க்க போற டாபிக் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கற தலைப்புக்கு கீழ ராஜேந்திர சோழன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஏன் இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம சாய்ஸ் பண்ணிருக்கோம் அப்படினா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசன்ட்டா ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படினா நம்ம ராஜேந்திர சோழன் அவர்கள் பிறந்த தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி திருவாதிரை நாள், சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் தான் நடக்குது. சோ ஆடி திருவாதிரை அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து பிறந்திருப்பாங்க, சரிங்களா? சோ அந்த நாளை வந்து அரசு தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ கொண்டாடுறாங்க, சரி. எந்த துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விழா கொண்டாடுறதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுலா மற்றும் பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை சார்பில். ஸோ அந்த துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவை கொண்டாடுறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ ராஜேந்திர சோழன் அவர்களின் பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தினத்தில் வந்து அரசு தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடி திருவாதிரை நாள். ஸோ செகண்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஸோ ராஜேந்திர சோழன் அவர்களின் பிறந்தநாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த துறையின் சார்பில் கொண்டாடப்படும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எந்த துறை வந்து கொண்டாடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை சார்பில் கொண்டாடப்படும், சரிங்களா? ஸோ இது வந்து ரெண்டு க்வெஸ்சன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ அடுத்து ஏன் இவருக்காக ஒரு அரசு விழாவே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் தினம், ஸோ இது மாதிரி வந்து ஜவஹர்லால் நேருடைய தினம் சொல்லிட்டு இப்படி நம்ம நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுடைய தினத்தை வந்து கொண்டாடுறோம், சரிங்களா? அதே மாதிரி நம்ம ராஜேந்திர சோழனுக்கும் ஒரு மெமரபுளாக கொண்டாடணும்னு சொன்னதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஏன்னா அந்த பகுதி மக்களும் வரலாற்று அறிஞர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இது வந்து ஒரு வேண்டுகோளாக வந்து கவர்மெண்ட் கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதாவது அவருடைய பிறந்த தினத்தை வந்து அரசு தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ராஜேந்திர சோழன் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சோழர்களே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த அரசர். ஸோ அதுக்கு முன்னாடி சோழர்கள் அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு வர ஒரு பேர் என்னென்னா ராஜராஜ சோழன் அப்படின்னா. ஸோ அதில் ஒரு பாட்டே இருக்கு இல்லைங்களா, ஸோ ராஜராஜ சோழன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட இருக்கும் இல்லைங்களா. ஸோ ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். ஏன் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது அவர் தான். ஸோ அந்த ராஜராஜ சோழன் யார் அப்படின்னா நம்ம ராஜேந்திர சோழனுடைய அப்பா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜராஜ சோழன். அதாவது இப்போ என்னென்னா ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் தான் அப்பா. ஸோ அவருடைய மகன் தான் வந்து இப்போ நாம் பார்க்க போகிற ராஜேந்திர சோழன், சரிங்களா? ஸோ அப்பாவுக்கு மகன் வந்து இலைப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அப்பாவை விட வந்து நிறையா வந்து பெட்டராகவும் நிறையா திறமை மிக்கவராக இருந்தவர் தான் ராஜேந்திர சோழன், சரிங்களா? ஸோ இந்த ராஜேந்திர சோழனுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஏன்னா கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே கோயில் கட்டியிருப்பாங்க, ரெண்டு பேர் கட்டின கோயிலும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பட் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து இப்போ வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இவங்க பேருக்கு இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த கோயில் தான், சரிங்களா? ஸோ அந்த கோயில் கட்டினதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரும் புகழும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நீடிச்சிருக்கு. ஸோ யார் யார் என்னென்ன கோயில் கட்டினாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன் நம்ம இப்போ பிக்சரில் பார்த்துட்ருக்க ராஜேந்திர சோழனுடைய அப்பா தான் வந்து ராஜராஜ சோழன். ஸோ ராஜராஜ சோழன் வந்து என்ன கோயில் கட்டினார்னா தஞ்சை பெரிய கோயில். ஸோ தஞ்சாவூரில் இருக்க தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யார் அப்படின்னா ராஜராஜ சோழன். ஸோ அதே மாதிரி நம்ம ராஜேந்திர சோழன் அதாவது அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாருன்னா அப்பா கட்டின மாரி அவரும் ஒரு கோயில் கட்டுறார். அதே மாதிரி சிவன் கோயில் தான். அது எங்கே கட்டுறாரு அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் ஆலயம் சொல்லிட்டு ஒன்று கட்டுறாரு. ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா ரெண்டுமே சிவன் கோயில் தான், ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கோயில் வந்து தஞ்சாவூரில் இருக்குது அப்பா கட்டினது. மகன் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது, சரிங்களா? ஸோ அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து அப்பா கட்டின கோயிலுக்கு வந்துடலாம், அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துடலாம். ஸோ அங்கே அவர் கட்டின லிங்கம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 12.5 அடி உயரமும் 55 அடி சுற்றளவும் இருக்குது. ஸோ மகன் வந்து சலைச்சவரா உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கட்டின கோயிலை வந்து அதை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாகவும் சுற்றுலா அதிகமாக இருக்க லிங்கத்தை வடிவமைச்சார். ஸோ ஆனால் அந்த லிங்கம் இதை விட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரே கல்லால் அந்த மூலவர் லிங்கத்தை வந்து செதுக்கியிருப்பாங்க. அதாவது என்னென்னா ஸோ
இவர் கட்டின அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல கட்டின பிரகதீஸ்வரர் ஆலயத்துடைய லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சோ 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டது. சரிங்களா? சோ நோட் பண்றதுனா பண்ணிக்கோங்க. சோ தஞ்சை பெரிய கோயிலுடைய லிங்கம் வந்து 12.5 அடி ஹைட்டு. சோ இவர் கட்டின பிரகதீஸ்வரர் ஆலயத்துடைய லிங்கம் வந்து ஹைட் எவ்வளோனா 13.5. அது 12.5, இது 13.5 அடி உயரம். சோ ஹைட்லயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தூக்கி விட்டாரா. சோ அதுக்கப்புறம் சுற்றளவு, லிங்கத்துடைய சுற்றளவுல பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் அப்பா கட்டின கோயில் வந்து 55 அடி சுற்றளவு. சோ இவருடைய லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா 60 அடி சுற்றளவு. சோ லிங்கத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காரு. அது மூலம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஒரே கல்லால அந்த மூலவர் சிலை வந்து செதுக்கியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் கட்டின பிரகதி தஞ்சை பெரிய கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விமானம் வந்து 4 பக்கம் இருக்கும். சோ அதே மாதிரி ராஜேந்திர சோழன் கட்டின பிரகதீஸ்வரர் ஆலயம் பாத்தீங்க அப்படின்னா விமானம் வந்து 8 பக்கம் இருக்கும். எல்லாத்துலயும் விட அப்பா விட கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருப்பாரு. சரிங்களா? சோ அதே மாதிரி நம்ம எப்பயுமே டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நிறைய பேர் போயிருப்பீங்க, நான் போயிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிறப்ப அங்கே என்ன சொல்லுவாங்க, டூ கோயிலுக்குள்ளே நுழைஞ்சவொடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த கோபுரத்துக்கு மேலே இருக்க கலசம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிழல் வந்து கீழேயே தெரியாது. மார்னிங் ஆனாலும் சரி, மதியம் ஆனாலும் சரி, ஈவினிங் ஆனாலும் சரி, எந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் வந்து கீழேயே தெரியாது அப்படின்னு சொல் உள்ளே போனவொடனே அதான் டூரிஸ்ட்டுக்கு எல்லாமே சொல்லுவாங்க ஒரு விஷயமா. உண்மைதாங்க, அது வந்து கீழே விழாது. ஸோ அப்பா எப்படி அது மாதிரி கட்டியிருக்காரோ அதே மாதிரி மகன் கட்டின கோயிலையும் வந்து, அதாவது பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த லிங்கத் அதாவது அந்த கோபுரத்தோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா தரையில் படாது. ஸோ அது ரெண்டும் சேம் தான். சரிங்களா? ஸோ இன்னும் அப்பாவுக்கும் மகனுக்கு இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அப்பா வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து நாடுகளை வென்றார். சரிங்களா? ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கை வரலும் போயிட்டு, இலங்கை வரும்னா மேலே வட இந்தியாவுக்கு போகலைங்க. ஸோ கீழே நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற அந்த மைசூர் கேரளா இந்த பகுதியெல்லாம் வென்றுட்டு அதுக்கப்புறம் இலங்கை, ஸோ இலங்கை பகுதி அந்த மாதிரி பகுதிக்கெல்லாம் போயிட்டு, இலங்கை மாலத்தீவு அந்த மாதிரி பகுதிகளை மட்டும் போயிட்டு வெற்றி பெற்று அவர் வந்து முதல் டைமில் ஒரு தமிழ் மன்னராக இருந்து கடல் தாண்டி போய் வெற்றி பெற்றார். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. ஆனால் இவரோட மகனான ராஜேந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை விட ஒரு படி மேலே போயிட்டு இந்தியா ஃபுல்லாகவும் வந்து ஒரு ரவுண்ட் கட்டிட்டாருங்க. இந்தியா ஃபுல்லாகவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வின் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்காசிய நாடுகள் பக்கம் போகிறாரு. அதாவது என்னென்னா இந்தோனேஷியா, மலேசியா, ஸோ கிழக்கு பக்கம் தானே இந்த நாடுகள் இருக்குது. ஸோ இந்தோனேஷியா, மலேசியா அந்த நாடுகளையும் போய், அதுக்கப்புறம் மற்ற கிழக்காசிய நாடுகளையும் போய் அங்கேயே வெற்றி பெற்று வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகன் வந்து, அதாவது ஏன் ராஜேந்திர சோழனுக்கு அவருடைய பிறந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடுறாங்கன்னு இப்போ புரியுதுங்களா? சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா 4 அடி அப்படின்னா மகன் வந்து 8 அடி பாயிற மாதிரி கணக்கு. சரிங்களா? ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிக்சர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிக்சருக்கு பின்னாடி பாருங்கள். ஸோ அவருடைய பெருமையை சொல்கிற மாதிரி அந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா போர் கப்பல்கள். சரிங்களா? ஸோ அதாவது சரி கப்பற்படை. சரிங்களா? அந்த கப்பற்படைக்குரிய கப்பல்கள் இருக்கும். இதுலேருந்து என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளை கடை தாண்டி போய் வெற்றி பெற்றுட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய பிரகதீஸ்வரர் ஆலயத்துடைய ஒரு பாதி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கோயிலை சிறப்பு வாய்ந்த கோயிலை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் அவர்கிட்ட ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஸோ கடல் தாண்டி போய் ஒரு நாட்டை கைப்பற்றி வெற்றி பெறுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம அந்த காலத்துலேயே நம்ம தமிழ் மன்னர்களில் ஒருத்தர் போய் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ அந்த பெருமையான விஷயத்துக்காக தான் அவருக்கு இந்த சிறப்பான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவருடைய பிறந்த தினமான ஆடி திருவாதிரையை வந்து அரசு தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதாவது என்னென்னா கோயில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? அதாவது தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டது யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன். சரிங்களா? ஸோ அந்த கோயில் கட்டினதுனால தான் ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கடல் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நாடுகளை கைப்பற்றிருப்பாங்க. ஸோ அப்பா கொஞ்சம்னா மகன் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ இது வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா சோழர்கள் அப்படின்னாவே நமக்கு ராஜராஜ சோழன் வந்துடும், ராஜேந்திர சோழன் வந்துடும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ராஜேந்திர சோழனுடைய தனிப்பட்ட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அவருடைய இளமை காலம், அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிபி 1012 1044 வரலும். சரிங்களா? ஸோ அவர் 1012 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி அமைக்க வந்திருப்பார், அதாவது ஆட்சியாளராக வந்திருப்பார். சரிங்களா? ஸோ 1012 அவர் ஆட்சி பண்ணி
1044 வரலாம் ஆட்சி பண்ணாருங்க சரிங்களா. அவர் 1044 தான் வந்து இறந்தாரு சரிங்களா. ஸோ அவர் 1012 வந்து ஆட்சி அமைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த உடனே இணை அரசராக அமைக்கப்பட்டார். அவங்க அப்பாவும் அரசர் தான், இவரும் அரசர் தான் அந்த மாதிரி. ஸோ அவங்க அப்பா இருந்த டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதியாக இருந்து நிறைய பகுதிகளை கைப்பற்றிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ராஜராஜ சோழனை விட ராஜேந்திர சோழன் வந்து ரொம்ப பெட்டராக இருந்திருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது சரிங்களா. ஸோ அப்பா கூட இவர் இருந்து நிறைய பகுதிகளை கைப்பற்றிருக்காரு. ஸோ அப்பா இருந்ததுக்கப்புறம் தான் வந்து இவர் நிறைய பகுதிகளை கைப்பற்றது ரொம்ப வந்து வரலாற்றில் சிறப்பாக சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இவருடைய ராஜேந்திர சோழனுடைய அப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா ராஜராஜ சோழன், அது நமக்கு தெரியும். ஸோ இவருடைய அம்மா பெயர் யார் அப்படின்னா திரிபுவனமாதேவி சரிங்களா. பேர் கொஞ்சம் நிலையில வாயில திரிபுவனமாதேவி. ஸோ இவங்களோட அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரிபுவனமாதேவி சரிங்களா. ஸோ இவருக்கு சின்ன வயசில் என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகன் அப்படின்னாங்க பெயர் வச்சுருக்காங்க, இயற்பெயர் சரிங்களா அது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருடைய பெயர் வந்து முதலாம் ராஜேந்திரன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் நிறைய சிறப்புகள் பண்ணதுனால இவருக்கு நிறைய பட்டப்பெயர்களும் இருந்திருக்கு. ஸோ இதில் ஒரு 4 பட்டப்பெயர் மட்டும் சொல்கிறோம், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது 2. ஒன்று கங்கை கொண்டான், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடாரம் கொண்டான். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். ஏன் கங்கை கொண்டான் அப்படின்னா கங்கைங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ வடநாட்டில் மேலே வந்து டாப் வரல இருக்கு. ஸோ அந்த கங்கை பகுதி வரலும் படையெடுத்து அந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றதுனால வந்து அவருக்கு கங்கை கொண்டான் அப்படிங்கிற பட்டப்பெயர் கிடைச்சிது. ஸோ அது வரலும் போய் அவர் வெற்றி பெற்றுட்டு வந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைநகரையை அவர் வந்து உருவாக்கியிருப்பார் சரிங்களா. ஸோ அதனால தான் அந்த கங்கை கொண்டான்ங்கிற பேருக்கு பின்னாடி 2 விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கங்கை வரலும் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு, அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு தலைநகரை உருவாக்குனார், அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் சரிங்களா. ஸோ அதனால தான் அவருக்கு கங்கை கொண்டான் அப்படிங்கிற பட்டப்பெயரும் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கடாரம் கொண்டான் சரிங்களா. ஸோ கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பட்டப்பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 பட்டப்பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா பரகேசரி, அடுத்து யுத்தமல்லன். ஸோ இதெல்லாம் அவருடைய பட்டப்பெயர்கள் சரிங்களா. ஸோ இப்போ வந்து சும்மா லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து அடுத்த ஒரு லைஃப்பில் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னென்ன சக்ஸஸ் பண்ணார் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க டைம்லேருந்து முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நபர் சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணவர் இவர். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்க கேரளா, மைசூர், கர்நாடகா இந்த பகுதிகளெலாம் இந்த பகுதிகளை ஜெயிக்கிறது ஒரு நார்மலான விஷயம், தன்னை சுற்றி இருக்க நாடுகளை கைப்பற்றுறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா படிப்படியாக மேலே போய் இந்தியா ஃபுல்லாக அப்படின்னா எப்படின்னா மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், வங்கதேசம், ஒடிசா வரலும் போயிருக்காங்க. ஸோ ஒடிசா வரலும் போனது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரகிரீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் இருக்க கல்வெட்டில் வந்து இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் கங்கை பகுதி வரலும் இவர் கைப்பற்றதுனால கங்கை கொண்டான் அப்படிங்கிற பட்டப்பெயர் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது சரிங்களா. இது வந்து இந்தியா ஃபுல்லாக அவர் வந்து கைப்பற்றிருக்காருங்கிறது இது ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் அவர் பண்ணது என்ன அப்படின்னா புதிய தலைநகரை உருவாக்குனதை இவர் வந்து இவர் பண்ண ஒரு விஷயம். ஸோ சோழர்களுக்கு எப்பயுமே நார்மலாக இருக்க தலைநகரம் எது அப்படின்னா தஞ்சாவூர் தான். சோழர்களுடைய தலைநகரம் அப்படின்னாவே தஞ்சாவூர் தான் வரும் சரிங்களா. ஸோ இவர் வந்து நிறைய ஜெயிச்சுட்டு வந்ததுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது கங்கைக்கு போயிட்டு கங்கை வரலும் நாடுகளை கைப்பற்றதுனால வந்து கங்கை கொண்டான்னு சொல்லிட்டு பட்டப்பெயரோடு அழைக்கப்பட்டார். ஸோ அந்த ஜெயிச்சுட்டு வந்த நினைவாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு தன்னுடைய புதிய தலைநகரை உருவாக்குறாரு சரிங்களா. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா 1025 தான் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ட்டு ஒரு புதிய தலைநகரை உருவாக்குறாரு. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ அது வந்து முன்னாடி இருந்த தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குன்னா அந்த தலைநகர்லேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து நிறுவுறாரு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சாவூரில் தான் வந்து அரண்மனையும் இருக்கும், அவங்க அப்பா கட்டின கோயிலும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துலேயே வந்து ஒரு பெரிய அரண்மனையை அமைக்கிறாரு. தஞ்சாவூரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைக்கிறாரு. தஞ்சாவூரில் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருப்பார் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அமைக்கிறார். பார்த்திங்கன்னா அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இவரும் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20 மைல் நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரி வெட்டி, ஏன்னா இவங்க தஞ்சாவூர் பகுதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆற்று ஏரி நீர்ப்பாசனத்துக்கிட்ட தான் வந்து அவங்க
இங்கே பகுதி இருக்கும். ஸோ ஆனால் இவர் வந்து தஞ்சாவூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி கட்டினதுனால அங்கே வந்து தண்ணீர் வசதி இருக்காது இல்லைங்களா. ஸோ அதுவும் மேலே அவங்க இடம் தலைநகர் வேறு, தண்ணி வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20 மைல் தூரத்துக்கு ஏறி வெட்டி அந்த கரையில் தான் வந்து அவருடைய தலைநகரை வந்து அமைக்கிறார். ஸோ தண்ணி பிரச்சனையும் இல்லை, அதையும் இது பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து அப்பா மாதிரி ஒரு கோயிலையும் கட்டுறாரு சரிங்களா. ஸோ கோயில் கட்டி அதை பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லிட்டு அந்த கோயிலையும் கட்டியிருக்காரு. ஸோ இன்னொரு கோயில் வந்து இவர் கட்டியிருக்காருங்க, அது ரொம்ப ஃபேமஸான கோயில், எல்லாரும் அங்கே கண்டிப்பாக போயிருப்பாங்க சரிங்களா. அதாவது காலஹஸ்தி கோயில், ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கோயிலுக்கு நம்ம போயிருப்போம் சரிங்களா. ஸோ இந்த காலஹஸ்தி கோயிலை கட்டினது நம்ம ராஜேந்திர சோழர் தாங்க. இப்போ அது வேற ஸ்டேட்டில் இருக்குது, பட் அதை கட்டினது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேந்திர சோழன் தான் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கோயிலை கட்டியிருக்காரு. ஒன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க பிரகதீஸ்வரர் ஆலயம், இன்னொன்று காலஹஸ்தி கோயில். ரெண்டு கட்டினது நம்ம ராஜேந்திர சோழன் தான். ஸோ இது வந்து இவரோட இரண்டாவது சாதனை. ஸோ மூணாவது சாதனை என்னென்னா இந்தியா ஃபுல்லாக படையெடுத்தாருங்கிறது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லிட்டு புதிய தலைநகரை அமைச்சார், அது செகண்டு. தேர்டாக என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கடந்த படையெடுப்பு. இது வந்து இவருடைய இன்னொரு பெரிய சிறப்பு. இப்போ இவ்வளோ தூரம் இவருக்கு அரசு விழா கொண்டாடுறதுக்கு காரணமே வந்து இவருடைய கடல் கடந்த படையெடுப்பு தாங்க. அதாவது என்னென்னா அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகிலேயே மிகச்சிறந்த கப்பற்படையை அவர் வச்சுருந்தார். ஏன்னா கப்பற்படையை வச்சுருக்கிறதுனால தான் வந்து இவர் கிழக்கு நாடுகளான இந்தோனேஷியா, மலேசியா அங்கெல்லாம் போயிட்டு ஜெயிச்சு அந்த நாடுகளை கைப்பற்றிருக்காரு சரிங்களா. ஸோ அப்போ அவருடைய கப்பற்படை எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா கிழக்காசிய நாடுகளான ஃபஸ்ட்டு மலேசியாவுக்கு போகிறாருங்க. அங்கே மலேசியாவுக்கு போனப்போ அங்கே வந்து கடாரம் சொல்லிட்டு ஒரு பகுதி, பட் ஆனது இன்றைக்கி டேட்டில் அதோடைய பெயர் என்ன அப்படின்னா கெடான்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த கடாரம் அப்படிங்கிற பகுதியை வந்து வெற்றி பெற்றிருக்காருங்க சரிங்களா. தமிழ்நாட்டிலேருந்து மலேசியா போயிட்டு அங்கே ஒரு பகுதியை ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால தான் இவருக்கு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பட்ட பெயரை சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அங்கே இருக்கிற ஒரு கல்வெட்டில் வந்து சொல்கிறாங்க. அதாவது 12 துறைமுகங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த கல்வெட்டில். அதாவது என்னென்னா மலேசியாவில் கடாரம்ங்கிற பகுதியில் ஒரு கல்வெட்டு இருக்குது, அந்த கல்வெட்டில் இவருடைய பெயர் குறிப்பிட்டு இவர் 12 துறைமுகங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அது வந்து தெளிவாக நமக்கு தெரியுது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது மலேசியா. அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயநாடுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குங்க, அந்த பகுதியும் இவர் வந்து கைப்பற்றிருக்காருங்க சரிங்களா. ஸோ இவர் வந்து நாடுகளை கைப்பற்றுறாரே, ஆனால் நாடுகளை ஆட்சி பண்ணாரா அப்படின்னா இல்லை, நாடுகளை கைப்பற்றிட்டு ஸோ அங்கேருந்து செல்வங்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வணிகர்கள் வந்து வணிகம் செய்கிறதுக்கு எந்த இடையூறும் இல்லாமலும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாரு சரிங்களா. ஸோ நிறைய செல்வங்களை வந்து எடுத்துகிட்டு வந்தார் சரிங்களா, அவங்களே கிஃப்டாக கொடுத்தாங்க அந்த மாதிரி சரிங்களா. ஸோ இது மாதிரி இன்னும் இந்த மலேசியா இந்தோனேஷியா மாதிரி மற்ற இன்னும் சுற்றி இருக்க கிழக்காசிய நாடுகளையும் அவர் நிறைய ஜெயிச்சிருக்காரு சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து இவர் எவ்வளோ தூரம் கடந்து போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காருங்கிறதுனால அது ரொம்ப இவர் வந்து பாராட்டுக்குரிய வகையில் இருக்காரு சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ வந்து நம்ம ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய இருக்குங்க, நம்ம ரொம்ப தேவையில்லாமல் படிக்காமல் சும்மா நச்சுன்னு 4 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் சரிங்களா.